கோவையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மறுசீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர்கள் கோவையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரக்கூடிய தொடர் மழையால் மேற்கொள்ள வேண்டிய மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் தொடர்பாக அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் முத்துச்சாமி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் செல்வபுரம் பகுதியில் உள்ள செல்வ சிந்தாமணி குளம் நிரம்பியுள்ளதை அடுத்து மேற்கொள்ள வேண்டிய மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டியளிக்கும் போது, மக்கள் பாதிப்புக்குள்ளானதை கண்டு மாநில முதலமைச்சர்கள் உடனே கோவை சென்று இந்த பணிகளை மக்கள் பாதிக்காத அளவிற்கு எல்லா பணிகளையும் செய்ய சொல்லி உத்தரவிட்டார்கள். அதற்காக இப்போது வந்தபோது சில இடத்துல வாய்க்காலை அகலப்படுத்த வேண்டியிருக்கிறது. சில இடங்களில் நம்முடைய அவினாசி மேம்பாலம் அருகில், பழைய மேம்பாலம் அருகில் ஒரு பெரிய அளவில் கிணறு வெட்டி புதிய மின் மோட்டார் அமைத்து தண்ணீரை உடனடியாக நீரேற்று மூலமாக கொண்டு செல்கிற பணியும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் இங்கே இருக்கிற 7 இடங்களில் படிப்படியாக வருகிற குளங்களிலிருந்து வருகிற தண்ணீரை முறைப்படி கொண்டு சேர்ந்து குளத்தில் சேர்ப்பதற்குரிய அனைத்து பதிகளையும் விரிவான திட்டறிக்கை தயாரிக்க சொல்லியிருக்கிறோம். அதற்கு நம்முடைய இயக்குநர் அவர்களும் சிஎல்ஏவிடம் சொல்லி அதற்காக நிதியையும் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதியும் பெற்றுத் தருவதாக இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே முதலமைச்சரிடம் சொல்லி கோவை பகுதியிலே பல இடங்களிலே ஆங்காங்கு நீர்வளத்துறையின் சார்பாக தூர் வராமல் இருக்கிற அந்த வாய்க்கால்களை தூர் வரவும், இப்போ நமது நெடுஞ்சாலைத்துறை மூலமாக கல்வெட்டு கட்ட வேண்டிய இடத்தில் கல்வெட்டு கட்டவும் அனைத்தும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விரைவிலே பணி தொடங்கும். இப்போது செய்கிற பணி எப்போதும் இனி தண்ணீர் தேங்காத வரைக்கும் அந்த வகையில் அந்த பணிகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்காலிகமாக எவ்வளவு மழை பெய்தாலும் உடனடியாக மின் மோட்டாரை வைத்து அங்காங்கே தண்ணீரை இறைக்கிற பணியை எப்படி சென்னையில் செய்தோமோ அதே போல இங்கு கோவையில் மக்கள் பாதிக்காத அளவிற்கு அந்த பணியை எல்லாம் செய்ய சொல்லி உத்தரவு தரப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான மோட்டார்களும் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது.